அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கதை கேளு பதில் சொல்லு செக்மெண்ட்டில் நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவோட ஆன்சர்ஸை தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்னா நான் கேட்டிருந்தேன், இதுக்கான ஆன்சர் தெஃப்ட். ஏன் தெஃப்ட் அப்படின்னா, ஏ அப்படிங்கிறவர் இசண்டோடைய நிலத்தில் இருந்து ஒரு மரத்தை வெட்டி அதை அவர் எடுத்துகிட்டு போய் மறைச்சி வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ தெஃப்டோட டெஃபினேஷனோட இது எப்படி பொருந்துது அப்படின்னா, அவர் டிஸ்ஹானஸ்ட்லி உண்மைக்கு மாறாக ஏதாவது ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது அசையும் சொத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த பர்சனுடைய கன்சன்ட் இல்லாமல், அவருடைய ஒப்புதல் இல்லாமல் எடுத்துகிட்டு போய் அந்த பொருளை வைக்கிறது வந்து திருட்டு தான். ஸோ இதனால் இந்த ஆன்சர் வந்து திருட்டு அப்படிங்கிறது ஆன்சர். தெஃப்டோட டெஃபினேஷன் செக்ஷன் 378லேயும் அதனுடைய பனிஷ்மெண்ட்டை செக்ஷன் 379லேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய தண்டனை எது வரைக்கும்னா 3 வருட சிறை தண்டனை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும், இல்லை ஃபைன், இல்லை ரெண்டுமே. ரெண்டாவது கதையுடைய ஆன்சர் எக்ஸ்டார்ஷன். ஸோ இந்த ஆன்சர் ஏன் வருது அப்படின்னா, ஏ அப்படிங்கிற ஒரு நபர் இசட் ஒரு நபரை மிரட்டுறாரு. ஸோ உன்னுடைய விஷயத்த, உன்னை பற்றி தவறான கருத்துக்களை நான் வெளியிட்டுருவேன்னு மிரட்டி அவரை ஒரு விஷயத்த செய்ய சொல்கிறாரு. ஒன்று, அது வந்து ஏதாவது ஒரு சைன் போடுறதா இருக்கலாம், இல்லை சீல் போடுறதா இருக்கலாம், இல்லை ஏதாவது அவருடைய ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கிறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறதன் மூலயமா அது எக்ஸ்டார்ஷன் குற்றத்தின் கீழே வரும். எக்ஸ்டார்ஷனுடைய செக்ஷன் 383 ஆஃப் ஐபிசி, இதனுடைய பனிஷ்மெண்ட்டை செக்ஷன் 384 சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 3 வருட சிறை தண்டனை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும், அதே போல் ஃபைன், அதே போல் இது ரெண்டையுமே நீதிபதி கருதினால் வழங்கலாம். எக்ஸ்டார்ஷனுக்கும் சரி தெஃப்ட்டுக்கும் சரி ஒரே விதமான தண்டனை தான் வழங்கப்படுது. மூன்றாவது க்வெஸ்சன், ஏ அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இசடோடைய நகையையும் ஜுவல்ஸையும் இது பண்ணுறதுக்காக அவரை ஒரு இடத்துல தவறாக அடைச்சி வைக்கிறாரு. ஸோ இதே விஷயத்தை ராபரியில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ராபரி பொறுத்த வரைக்கும் ஒரு நபரைட்டேருந்து ஏதாவது ஒரு பொருளை திருடணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே அவங்கள அடிக்கவோ இல்லை குளமுயற்சி செய்யறதோ இல்லை கொலையே செய்கிறது கூட ராபரிக்கு கீழே தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு நபருக்கு கிரீவியஸ் ஹர்ட், அபாயம் ஏற்படுத்தி அதன் மூலயமா அது வந்து திருட்ட செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து ராபரியாக மாறிடுது அப்படின்னு சொல்ல. போல் எக்ஸ்டார்ஷன் பொறுத்த வரைக்கும் பயன்படுத்துறது, அச்சுறுத்தி ஒரு நபரை வந்து ஒரு விஷயத்த செய்ய வைக்கிறது. அதே போல் உன்னை நான் கொன்னுடுவேன், உன்னை நான் வந்து ஒரு இடத்துல போட்டு அடைச்சிடுவேன், இல்லை உனக்கு பெருங்காயம் ஏற்படுத்திடுவேன்னு மிரட்டி செய்கிறது கூட ராபரியாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்டார்ஷன் எப்போ ராபரியாக மாறும், தெஃப்ட் எப்போ ராபரியாக அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி வரதுனால தேர்டு கதைக்கு ஆன்சர் ராபரி. ராபரி வந்து எந்த செக்ஷன் கீழே சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 390. ஸோ 390 பொறுத்த வரைக்கும் ராபரி, அதனுடைய பனிஷ்மெண்ட் 392 சொல்லியிருக்காங்க. அதில் எது வரைக்கும்னா 10 வருட சிறை தண்டனை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு தண்டனை வழங்கலாம், அதே போல் ஃபைனும் வழங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே அது சன்செட்டுக்கும் சன்ரைஸுக்கும் இடைப்பட்ட அந்த நைட் டைமில் நடந்திருக்குன்னா 14 வருட வரைக்கும் கூட சிறை தண்டனை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட பார்க்கும் போதே நம்ம டெக்கோயிட்டியும் பார்த்துக்கலாம். ஸோ டெக்கோயிட்டி பொறுத்த வரைக்கும் இதே ராபரி செய்கிற விஷயத்தையே 5 நிறைய பர்சன் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா அது டெக்கோயிட்டி ஆகிடும். 391 டெக்கோயிட்டினா என்ன சொல்லியிருக்காங்க, அதனுடைய பனிஷ்மெண்ட்டை வந்து செக்ஷன் 395 சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய பனிஷ்மெண்ட்டுமே இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப், ஆயுள் காலம் முழுக்க அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை வழங்குவாங்க, இல்லைனா ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட், கடுங்காவல் தண்டனை வழங்குவாங்க, அது வந்து 10 வருடம் வரைக்குமே வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி, மற்றும் ஃபைனோட வழங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. நான்காவது க்வெஸ்சன், கிரிமினல் மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஏ அப்படிங்கிறவர் நல்லெண்ணத்தோடு அவருடைய பொருளை நினச்சி இசடோடைய பொருளை எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது தெரிஞ்ச பிறகும் அவர்கிட்டயே அவர் வச்சுக்கிறாரு இல்லையா. ஸோ அந்த இடத்துல அவர் செய்யக்கூடியது கிரிமினல் மிஸ்அப்ரோப்ரியேஷன். ஒருத்தர் அவருடைய தேவைக்காக இன்னொருத்தவங்க பொருளை மாத்துறதா இருக்கட்டும், இல்லை இடம் மாற்றி இவர் வச்சுக்கிறதா இருக்கட்டும், இவருடைய பயன்பாட்டில் வச்சு எந்த செக்ஷனில் சொல்கிறாங்கன்னா செக்ஷன் 403, அதுலேயே தான் பனிஷ்மெண்ட்டும் சொல்கிறாங்க, 2 அதோட ஃபைன், இல்லைனா ரெண்டுமே. ஸோ இதுதான் இருக்கிறதுலே நம்ம பார்த்த 4 டாப்பிக்லேயே கம்மியான பனிஷ்மெண்ட். ஸோ 2. 5வது கதையோட ஆன்சர் செக்ஷன்
503 கிரிமினல் இன்டிமிடேஷன் தான். ஸோ இதில் ஒருத்தவங்களை உன்னுடைய நற்பெயரோ இல்லை உன்னுடைய ப்ராப்பர்ட்டியை சேதப்படுத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி ஒரு விஷயத்தை செய்ய விடாமல் செய்கிறது இந்த கிரிமினல் இன்டிமிடேஷன் குற்றத்தின் கீழே வரும். ஸோ இதை இந்த எக்ஸாம்பிளோடு ரிலேட் பண்ணி பார்ப்போம். ஏ அப்படிங்கிற நபர் வந்து சிவில் சூட்டு தொடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிஏ வந்து என்ன பண்ணுறாருன்னா மிரட்டுறாரு, நான் உன்னுடைய வீட்டை வந்து கொளுத்திடுவேன். ஸோ இது வந்து கிரிமினல் இன்டிமிடேஷன் தான். அதுக்கான தண்டனையை வந்து செக்ஷன் 506 சொல்லியிருக்காங்க, 2 இயர்ஸ் ஃபைன் இல்லைனா போத். டெஃபினேஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் தான் க்வெஸ்சனாக கேட்பாங்க. ஸோ அதனால் இது ஒரு ஜஸ்ட் ரீகேப் மாரி பார்த்துக்கலாம். செக்ஷன் 378 தெஃப்ட்னா என்னென்னு சொல்கிறாங்க, அதனுடைய பனிஷ்மெண்ட்டை வந்து செக்ஷன் 379 சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய பனிஷ்மெண்ட் 3 இயர்ஸ் ஆர் வித் ஃபைன் ஆர் வித் போத். ஸோ இந்த இடத்துல நம்ம எங்கே ஆர் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணணும். பனிஷ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கிஃப்ட்டுங்கிறது ஒருத்தவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை அவங்களுடைய கன்சர்ன்ட் இல்லாமல் அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வேறொரு இடத்துக்கு மாற்றி வச்சுக்கிறது தான். ஸோ இது தெஃப்ட். எக்ஸ்டார்ஷன் அப்படிங்கிறது மிரட்டி ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துறது தான் எக்ஸ்டார்ஷன். தெஃப்ட்டுக்கும் எக்ஸ்டார்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, தெஃப்ட் அப்படிங்கிறது அவங்களுடைய பொருளை அவங்களுடைய கன்சர்ன் இல்லாமல் திருடுறது, எக்ஸ்டார்ஷன் அப்படிங்கிறது அவங்கள மிரட்டி அவங்களுக்கு தெரிஞ்சே அவங்களுடைய கையெழுத்தோ இது மாதிரி பெற்று அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை திருடிக்க முயற்சி பண்ணுறது. எக்ஸ்டார்ஷனோட டெஃபினிஷனை செக்ஷன் 383 சொல்கிறாங்க, 384 எக்ஸ்டார்ஷனுடைய பனிஷ்மெண்ட்டை சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்டார்ஷனுடைய பனிஷ்மெண்ட் வந்து அதே 3 இயர்ஸ் ஆர் வித் ஃபைன் ஆர் வித் போத். இந்த இடத்துலையும் நம்ம எத்தனை இயர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறோமோ அது டு த எக்ஸ்டென்ட்டா இல்லை நாட் எக்ஸீடிங்காக இந்த மாதிரியான வேர்ட்ஸையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல டு த எக்ஸ்டென்ட் வே எக்ஸ்டென்ட் டு 3 இயர்ஸ் 3 வருஷம் வரைக்குமே சிறை தண்டனை வழங்கலாம். ராபரி பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க கிட்டேருந்து பொருளை திருறதுக்காக அவங்கள டு த எக்ஸ்ட்ரீம் அடிக்கிறது இல்லை அவங்களுக்கு பெரிய காயம் ஏற்படுத்துறது இல்லை அவங்களுக்கு டெத்தே ஏற்படுத்துறது இல்லை இதுக்கான முயற்சியை செய்கிறது இது எல்லாமே வந்து ராபரிக்கு கீழே வரும். ஸோ இது செக்ஷன் 390 சொல்லியிருக்காங்க. இதனுடைய பனிஷ்மெண்ட் வந்து 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து இவங்களுக்கு சிறை தண்டனை வழங்கலாம். இந்த சன்செட்டு சன்ரைஸ் இந்த இன்பிட்வீன் டைம் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 14 வருடம் வரைக்குமே தண்டனை வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பனிஷ்மெண்ட் சொல்கிற செக்ஷன் வந்து செக்ஷன் 392. இது மூன்றுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, தெஃப்ட் எப்போ ராபரியாக மாறும், எக்ஸ்டார்ஷன் எப்போ ராபரியாக மாறும் அப்படின்னா தெஃப்டிய அந்த பர்சனோட கன்சென்ட் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறது, அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக முயற்சி செய்யும்போது அவங்கள அடிக்கிறது அவங்களுக்கு டெத் ஏற்படுத்துறது இது எல்லாமே ராபரியாக மாறிடும். அதே போல் எக்ஸ்டார்ஷன் எப்போ மாறும்னா அவங்களை அச்சுறுத்துறதே உன்னை உடனடியாக கொன்னுடுவேன் இல்லை உனக்கு பெருங்காயம் ஏற்படுத்திடுவேன் இல்லை உன்னை தவறுதெல்லாம் அடைச்சி வச்சுருவேன்னு மிரட்டுறது வந்து எக்ஸ்டார்ஷன் ராபரியாக மாறிடும். அது கிரிமினல் மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது செக்ஷன் 403 சொல்லியிருப்பாங்க. ப்ராப்பர்ட்டி அவங்களோடையது தான் அப்படின்னு நினச்சி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுக்கு பிறகு தான் தெரிய வரும் அது இன்னொருத்தருடைய ப்ராப்பர்ட்டி. அப்பயும் அவங்கக்கிட்ட வழங்காமல் அதை உருமாற்றி இவங்களுடைய பயன்பாட்டிலே வச்சுக்கிறது வந்து கிரிமினல் மிஸ்அப்ரோப்ரியேஷன். இதுக்கான தண்டனை வந்து 2 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் வித் ஃபைன் ஆர் வித் போத். பனிஷ்மெண்ட்டுக்குன்னு தனியாக செக்ஷன் கொடுக்கல, 403 டெஃபினேஷனையும் சொல்கிறாங்க பனிஷ்மெண்ட்டையும் சொல்கிறாங்க. கிரிமினல் இன்டிமிடேஷன். ஸோ இந்த கிரிமினல் இன்டிமிடேஷன் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 503 சொல்கிறாங்க, எக்ஸ்டார்ஷன் மாதிரி தான் அச்சுறுத்தி ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி சொல்கிறது எக்ஸ்டார்ஷன், செய்ய விடாமல் பண்ணுறது வந்து கிரிமினல் இன்டிமிடேஷன். மேலே நீ சிவில் சூட்டு போடக்கூடாதுன்ற காரணத்தினால உன்னுடைய வீட்டை நான் வந்து கொளுத்திடுவேன் அப்படின்னு மிரட்டுறது வந்து கிரிமினல் இன்டிமிடேஷன் கீழே வரும். உன்னுடைய பனிஷ்மெண்ட் 2 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் வித் ஃபைன் ஆர் வித் போத். செக்ஷன் 506 இதனுடைய பனிஷ்மெண்ட்டை சொல்லியிருப்பாங்க. இப்படி அச்சுறுத்துகிற விஷயமே உன்னுடைய டெத்தை நான் ஏற்படுத்திடுவேன் இல்லை உனக்கு கொடுங்காயம் ஏற்படுத்திடுவேன் இல்லை உன்னுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து நெருப்புனால சேதம் செஞ்சிடுவேன் இப்படின்லாம் மிரட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டெத்தோ இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃபோ இல்லை வந்து ஒரு பெண்ணுடைய சேசிட்டி அதாவது ஒரு பெண்ணுடைய கற்பை சேதப்படுத்துகிற மாதிரி இல்லை அவங்களுடைய பேரை கெடுக்கிற மாதிரியான செயல்களை செய்கிறாங்கனாலும் அந்த மாதிரியான குற்றங்களுக்கு 7 வருட சிறை தண்டனை வரைக்கும் வழங்கலாம். அதே போல் ஃபைனும் வழங்கலாம் இல்லைனா ரெண்டுமே வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் சொல்லும்போது அந்த டெஃபினேஷனுக்கான பனிஷ்மெண்ட் தான் சொல்லியிருப்பேன்.
அதுலேயும் ஒவ்வொரு விஷயமும் மாறும்போது எப்படியெல்லாம் தண்டனை மாறும்னு ஒவ்வொரு பிரிவுகளில் சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 378லேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே இல்லை அஃபென்சஸ் ரிலேட்டட் டு ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஐந்து கதையும் போட்டு அந்த ஐந்து கதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அது எப்படி அந்த ப்ரொவிஷனும் இந்த ப்ரொவிஷனும் ரிலேட் ஆகுதுன்னு சொல்கிறதுக்காக தான் நான் அஞ்சு கதையாக போட்டேன். ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் அப்படின்னா ஒரு கதையை மட்டும் நெக்ஸ்ட் கதை கேளு செக்மெண்ட்டுக்கான க்வெஸ்சனாக வைக்கிறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ இனிமேல் ஒரு ஒரு கதை தான் ஒவ்வொரு வீடியோலையும் வரும். ஆறாவது கதை, ராமு சோமு ரெண்டு பேர் இருக்காங்க. ராமு வந்து சோமுகிட்ட சொல்கிறாரு, நான் வந்து ஒரு உயில் சொல்கிறேன், அதை நீ வந்து செயல்படுத்துப்பா, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த உயில் படி செயல்படுத்த சொல்லி கேட்குறாரு. உடனே சோமு சரி சரி செஞ்சிடுறேன்னு சொல்லிட்டு ஆனால் கடைசியில் அந்த உயிலை வந்து செயல்படுத்தாமலே விட்டுடுறாரு. இவர் அந்த ப்ராப்பர்ட்டியை இவருடைய ப்ராப்பர்ட்டியாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது எந்த விதமான குற்றம், எந்த பிரிவு, அதுக்கு எந்த விதமான தண்டனை வழங்கப்படும், ஏன் இதை ரிலேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷனோட கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.